வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, இந்த புல் ரன்குள்ள நீங்க எந்தெந்த காயின்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்புறம் பிட்காயினை பத்தி கூட சில அனலைசிஸ் ப்ரெடிக்ஷன் பண்ண போறோம். அதால இந்த வீடியோ முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்தது மேக் டெக் தமிழ், நீங்க வந்து நோ ராமா நோ கிளிக் பேட் பட்டோம் டெக். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, நீங்க ஓலை வெளியே போக முடியுமா அதை அவாய்ட் பண்ணுங்க. போனாலுமே கண்டிப்பா மாஸ்க் போடுங்க, அப்புறம் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஹேண்ட் சானிடைஸ் பண்ணி சேஃபா இருங்க. நம்ம சேனல் முதல் தடவை பாக்கிறீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் தட்டி விட்டுருங்க. அப்பதான் இந்த மாதிரி வாங்கிட்டு முதல்ல வந்து சேரும். சோ வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக்கும் பண்ணுங்க நம்ம. ஏன்னா உங்களோட ஒரு செகண்ட் எடுத்து நீங்க லைக் பண்றதால நம்மளோட மோட்டிவேஷன் வந்து ரொம்ப எக்கச்சக்கமா கூடிடுது. அதனால அது வந்து அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னா, சோ மறக்காம அந்த லைக் பட்டனை தாட்டி விடுங்க. ஸோ முதலா நான் வந்து எல்லாருக்கும் இனிய நண்பர்கள் தினம் நல்வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புகிறேன். அதாவது விஷ் யூ ஆல் அ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஸோ எல்லா நண்பர்களுக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு சொல்லலாம். ஸோ இந்த டாபிக்ல போகலாம். ஸோ பிட்காயினோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது நம்மளோட இப்ப இருக்க வேலை பார்க்கணும் இல்லையா. ஸோ நான் வீடியோ இருக்க சமயத்தில் எவ்வளோ பிட்காயினோட விலைன்னு கேட்டிங்கன்னா $41,700 இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 31,07,000. ஸோ இப்போ வந்து எல்லாரும் கன்ஃபியூஸில் இருக்கும், புல்ரன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, எல்லாம் வாங்கி வச்சுக்கலாமா காயின்ஸ், இல்லை பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, இப்போ ஹோல்ட் பண்ணுறதா செல் பண்ணுறதா, அந்த கன்ஃபியூஷனில் இருக்கும். ஏன்னா எல்லா ஆல்ட் காயின்ஸும் பிடிசி அதாவது பிட்காயின் வந்து ஃபாலோ பண்ணும் இல்லையா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பிடிசியை பற்றி பேசணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் பற்றி பேசும்போது, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிடிசி. இது நம்மளோட மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அதாவது 42,500 மறுபடியும் ரீடெஸ்ட் ஆகி கீழே வந்திருக்குன்னு சொன்னால், ஸோ இன்ன வரைக்கும் அதை பிரேக் அவுட் பண்ணல அப்படி இருக்கும் போது, இது வந்து மேலே போகுமா இல்லை கீழே போகுமா பார்க்கும்போது, நெக்ஸ்ட் நம்மளோட 200 மூவிங் ஆவரேஜ் கூட ஒரு மேலே மேஜர் ரெசிஸ்டன்ஸ் கிட்டே இருக்கு. ஸோ 44,600 நினைக்கிறேன். ஸோ அதை தாண்டிச்சுன்னா நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துடும், இப்படி புல் ரன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு. பட் இன்ன வரைக்கும் 42,500 தாண்டல, அப்போ வந்து எப்படி கன்ஃபர்மேஷன் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து அதை பேரிஷ் ஃபேஸ்லேயே போயிட்டு இருக்கும்னு சொல்லலாம். பட் 10 கன்சிக்யூட்டிவ் கேண்டல்ஸ் 10 days கிரீன் கேண்டல்ஸ் வந்ததால எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்காமா புல் ரன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸோ அப்படியே மேலே போகும்ட்டே. பட் இப்போ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நம்ம பாஸ்ல பார்க்கலாம். இது ஒரு இண்டிகேட்டர்னு சொல்ல முடியாது, ஒரு அனாலிசிஸ் சொல்லலாம். எப்படின்னு சொன்னால், நம்ம எப்பவுமே எடுக்கிற ஒரு சார்ட்ஸ் தான், இது வீக்லி சார்ட் தான் சொல்லலாம். பட் எப்பவுமே எடுக்கிற கேண்டல்ஸ் கிடையாது. இது வந்து நீங்கள் வந்து கேண்டல்ஸ் இதில் போய் ட்ரேடிங் வியூவில் கேண்டல்ஸில் போயிட்டு அங்கே வந்து லைன் பிரேக் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அது மேலே கிளிக் பண்ணாக்கா உங்களுக்கு வந்து எப்போல்லாம் புல் ரன் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போல்லாம் வந்து கிரீன் கேண்டல்ஸை காட்டும், எப்போல்லாம் டம்ப் ஆனதோ அப்போ வந்து ரெட் கேண்டல்ஸ் காட்டும் சொல்லலாம். இந்த டம்ப் வந்து நான் இப்போ வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுன்னு சொல்ல போகிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஸோ 2013 புல் ரன் வந்தது, அப்புறமா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அந்த ரெட் கேண்டல்ஸ் வந்து பார்த்தீங்களா. ஸோ அது ஆயிட்டுனுமே ஒரு 3 கிரீன் கேண்டல் தெரிய வருது. ஸோ 3, 1, 2, 3. ஸோ இது ஆயிட்டுனுமே பெரிய புல் ரன் வந்தது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1, 2, 3 ரெட் கேண்டல் விட்டுட்டு எல்லாமே ஒரு கிரீன் கேண்டல்ஸ் தான். ஸோ 2013 எண்ட்லேருந்து 2018 வரைக்கும் டோட்டலாக கிரீன் கேண்டல்ஸ், January 2018 வரைக்கும் எல்லாமே கிரீன் கேண்டல்ஸ். சின்ன சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கு, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு வீக் இந்த சார்ட் வந்து புரிஞ்சுக்கங்க, ஒரு வீக் சார்ட். ஸோ ஒரு கேண்டல் வந்து ஒரு வீக் வந்து எடுக்கும் ஒரு கேண்டல் வந்து ஃபுல் ஆகுறதுக்கு, இல்லை ஒரு கேண்டல் கம்ப்ளீட் ஆகுறது க்ளோஸ் ஆகுறது சொல்லலாம் ஒரு வீக் எடுக்கும் சொல்லலாம். ஸோ அந்த ரெட் கேண்டலுக்கு பார்த்தீங்களா அது ஒரே ஒரு ரெட் கேண்டல், ஸோ 1 week ரெட் கேண்டல் சொல்லலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீக் தான் அந்த ரெட் கேண்டல் வந்திருக்கு 3 times அந்த 2013 to 2018 இந்த புல் ரன்ல ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட 2017 போகலாம். ஸோ 2017 புல் ரன் ஆனதுமே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்தது, அதாவதுமே ஒரு பம்ப் வந்தது. ஸோ அந்த பம்ப் பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே வந்து வெறும் 2 கிரீன் கேண்டல் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த 2 கிரீன் கேண்டல் க்ளோஸ் ஆனதுமே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பெரிய ரீட்ரேஸ்மெண்ட், அதாவது ரெட் ரெட் கேண்டல்ஸ் கீழே போயிருக்கு இல்லைங்களா. ஸோ அதாயிட்டனுமே திருப்பியும் 2020 ஒரு புல் ரன் வந்தது இல்லைங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2019 ஏப்ரல் நினைக்கிறேன், ஸோ அந்த ரேஞ்சில் தான். ஸோ 2019 3 கிரீன் கேண்டல் வந்தது. ஸோ 3 கிரீன் கேண்டல் வந்ததுமே ஓகே கிரீன் கேண்டலாக போச்சு, அப்புறமா மறுபடியும் ரெட் கேண்டல் ரீட்ரேஸ்மெண்ட் ஆனது. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் என்னது, கோவிட். ஆமாம், கோவிட்னால இந்த இல்லை கொரோனா வைரஸ்னால தான் இந்த ரெட் கேண்டல்ஸ் வந்தது, இல்லைன்னா அப்படியே கிரீன் கேண்டல் வந்து புல் ரன் போயிடுவோம்னு சொல்லலாம். பட் இந்த கோவிட்னால அது நடக்கலை, அதால கொஞ்சம் ரெட்டு தெரியுது. பட் இல்லைன்னா அது வந்து அப்படியே கிரீன் கேண்டல் போடும். ஸோ இப்போ இருக்க சிச்சுவேஷன் நம்ம 2021 இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டல் வந்து 2 தான் கிரீன் கேண்டல் க்ளோஸ் ஆக போகுதுன்னு சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி 1 கிரீன் கேண்டல் வந்துட்டு இருக்கு,
ரெண்டாவது கேண்டல் நாளைக்கு அதாவது ஆகஸ்ட் செகண்டுக்கு தான் க்ளோஸ் ஆகும் வீக்லி கேண்டல். ஸோ அது வந்து பார்க்கணும். அது ரெண்டு கேண்டலாக க்ளோஸ் ஆனால் அப்புறமா ரெட் கேண்டல் ஸ்டார்ட் ஆகுனா மூணாவது வீக்ல வந்து ரெட் கேண்டல் ஸ்டார்ட் ஆகுனா அது அப்படியே ரீட்ரெஸ்மெண்டா கீழே போயிடும்னு சொன்னா, இல்லைனா மூன் கேண்டல் வந்து அடுத்த வாரம் ஒரு கிரீன் கேண்டல் க்ளோஸ் ஆனா அப்படியே நம்ம பாஸ்ட்ல பார்த்த மாதிரியே ஒரு புல் ரன் ஸ்டார்ட் ஆயிடும், ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துடும் அப்படின்னு எனக்கு தோணுது. இதை பத்தி நீங்க நினைக்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பிடிசி பத்தி தான் நெக்ஸ்ட் நம்மளோட இப்போ புல் ரன் ஸ்டார்ட் ஆக போகுது ப்ரோ. ஸோ இப்போ என்னென்ன காயின்ஸ் வாங்கலாம், இது எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு கேட்பீங்க இல்லைங்களா. ஸோ நான் வந்து ஒரு சில மூணு காயின்ஸ் வச்சிருக்கேன் உங்களோட, அதாவது நீங்க இன்வெஸ்ட் எதுல பண்ணலாம்னு சொல்றதுக்காக. ஸோ முதலாவது காயின் எதுன்னு கேட்டிங்கன்னா வர்ஜ், அதாவது XVG. ஸோ இந்த காயின் வந்து பாஸ்ட்லேயும் நிறைய ப்ராஃபிட்ஸ் தந்திருக்கு, அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பம்ப் ஆகிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ பம்ப் ஆகிட்டுருக்கு, ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் வாங்காதீங்க. ஸோ எப்போ டம்ப் ஆகுதோ அப்போ தான் நீங்கள் வாங்காத சொல்லலாம். ஸோ இப்போ நான் வீடியோ இருக்க சமயத்தில் இதோட விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 0.024 டாலர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 7.80 ரூபாய். இதோட ஆல் டைம் ஹை வந்து 0.3 டாலர்ஸ் போனது. ஸோ 0.3 டாலர்ஸ்னால் கிட்டத்தட்ட 22 ரூபாய். பட் அதே மாதிரி கீழே வந்துடுச்சு, ஏன்னா மார்க்கெட் எப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுதோ அதே மாதிரி தான் எல்லா ஆல் காயின்ஸ் ஆகுது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த XVG கூட கீழே போயிடுச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆவிடிக்கிற சமயத்தில் பம்ப் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட 1.1 ருபீ 80 பைசா இருக்கு, 1 ரூபாய் 80 பைசா. ஸோ இது கீழே வரும்னு எனக்கு தோணுது, ஏன்னா இப்போ எல்லாம் பம்ப் ஆனது, அதனால நிறைய பேர் செல் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் கெச்சவங்க. ஸோ நீங்கள் வந்து 1.1 ருபீ 50 பைசா இல்லை 1 ருபீ 30 பைசா அப்படி கெச்சாங்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சொல்லலாம். இதுதான் XVG பற்றி. ஸோ இந்த XVG ஏன் இப்படி பம்ப் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த XVGயோட ஒரு ஈவெண்ட் வரப்போது, என்ன ஈவெண்ட்னா ஹால்விங், அதாவது XVG ஹால்விங். ஸோ இந்த ஹால்விங் என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு பிளாகை நீங்கள் மைன் பண்ணும் போது அதுக்கு ரிவார்ட்ஸாக கொடுப்பாங்க இல்லையா. ஸோ இந்த ஹால்விங் டைம் என்னன்னா அந்த ரிவார்ட்ஸ் வந்து பாதி ஆகிடும். ஸோ 100 கொடுப்பாங்கன்னா அதை வந்து 50 கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதால் எல்லா காயின்ஸோட ஹால்விங் ஆகிட்டுனுமே அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும்னு சொன்னால். ஸோ அதால் XVGயோட ப்ரைஸ் கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னால். ஸோ அதால் தான் இந்த XVGயை நான் ஃபஸ்ட் காயினாக வச்சேன். ஸோ அடுத்ததாக இன்னொரு காயின் பற்றி பேசும்போது எந்த காயின்னாக்கா POA. ஸோ POA காயின் பற்றி பேசும்போது இது கூட அதே விலை தான் இருக்குது. இப்போ நான் வீடியோ இருக்க சமயத்தில் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 0.029 டாலர். ஸோ கிட்டத்தட்ட அதே தான் 1 ருபீ 80 பைசா. ஸோ இது வந்து இப்போ கீழே போனாக்க எவ்வளோ நீங்கள் வாங்கினா சேம் 1 ருபீ 50 பைசா இல்லை 1 ருபீ 20 பைசா அப்படி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இல்லை 1 ருபீ கீழே வந்தால் கூட நீங்கள் வந்து பார்ட்ஸில் வாங்க. ஆமாங்க, இது சொல்ல மறந்துட்டேன். ஸோ எந்த காயின் நீங்கள் வாங்கினாலுமே அது வந்து பார்ட்ஸில் வாங்க, ஏன்னா ஆல் டைமில் ஹையில் இருக்கும் போது கொஞ்சம் போடுங்க, ஏன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ 100% அந்த ஒரு காயினில் போட்டுடாதீங்க. ஸோ வேறு வேறு காயின்ஸில் பார்ட்ஸில் வாங்கன்னு சொல்லலாம், அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதோட ஆல் டைம் ஹை எவ்வளோ போனதுனா 0.9 டாலர். ஸோ கிட்டத்தட்ட 70 ரூபாய் கிட்டே போனது. பட் நெக்ஸ்ட் இந்த புல் ரன் ஸ்டார்ட் ஆனாக்கா ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 இல்லை 50 ருபீஸ் கூட போகலாம், யார் தெரியும் இல்லையா. ஸோ நிறையா பேர் அதை இன்வெஸ்ட் பண்ணாக்கா இல்லை அதோட ட்ரேடிங் வால்யூம் அதிகமானாக கண்டிப்பாக அதோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னால். ஸோ அதுதான் POA காயின். அடுத்தது நம்ம வந்து அடுத்த காயின் பற்றி பேச போகிறோம். ஸோ எந்த காயின் கேட்டிங்கன்னா கோ செயின், அதாவது கோ. ஸோ இந்த காயினோட விலை நான் வீடு இருக்கிற சமயத்தில் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 0.021. ஸோ கிட்டத்தட்ட 1.56 ருபீஸ் நினைக்கிறேன். ஸோ 1 ருபீ 56 பைசா ஓகேங்களா. ஸோ இதோட ஆல் டைம் ஹை எவ்வளோ போனதுன்னா 0.1 டாலர். ஸோ கிட்டத்தட்ட 7 ரூபாய் 50 பைசான்னு சொன்னால். ஸோ இது வந்து இப்போ அது பம்ப் ஆகிட்டு இருக்கு, ஏன்னா மார்க்கெட் வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ டம்ப் ஆகும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கலாம். பட் இப்போ நீங்கள் வாங்கினுச்சுன்னா ஓகே, பார்ட்ஸில் வாங்க, ஃபோமோவில் இருந்தீங்கன்னா. பட் நான் ஃபோமோ சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஃபோமோ உங்களுக்கு வந்தாக நீங்கள் வந்து பார்ட்ஸில் வாங்கலாம். பட் டோட்டலாக 100% அதில் போட்டுடாதீங்க, ஏன்னா இப்போ பம்ப் ஆகிட்டுருக்கு, எல்லா காயின்ஸும் பம்ப் ஆகிட்டுருக்கு. ஸோ அதால் நீங்கள் வந்து ஒரு 10% 20% இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அப்புறம் அது கண்டிப்பாக டம்ப் ஆகும். பம்ப் ஆனால் கண்டிப்பாக டம்ப் ஆகும் இல்லையா. ஸோ கண்டிப்பாக டம்ப் ஆனதுமே நீங்கள் வந்து ஒரு 50% அப்புறமா இன்னும் டம்ப் ஆனாக்கா டோட்டலாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொன்னால். ஸோ அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோட முடிவு வர நான் சொல்லிட்டேன். பிடிசியோட அனாலிசிஸ் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்க போகுது, ஒரு லைன் பிரேக் கேண்டல்ஸ் வச்சு கூட நான் காட்டிட்டேன். ஸோ ப்ரூஃப் கூட இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ பாஸ்ட்ல எப்படி நடந்தோ அதே மாதிரி நடக்கலாம், இல்லை நடக்காமல் போகலாம். ஏன்னா ஃபண்டமெண்டல்ஸ் வந்து இப்படி ஃபட் நியூஸ் ஏதாவது வந்தால் இல்லை ஏதாவது பம்பிங் நியூஸ் ஏதாவது வந்தால் அது வந்து டெக்னிக்கல்ஸை வந்து ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். ஸோ அதால் நீங்கள் வந்து ஒன்லி டெக்னிக்கல்ஸ் மேலே இல்லாது டிபெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லலாம். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் அந்த மாதிரி நியூஸ் ஏதாவது வந்தால் கண்டிப்பாக அது வந்து சேஞ்ச் ஆகலாம்.
ஸோ அதால் நீங்கள் வந்து பார்த்து ட்ரேட் பண்ணுங்கன்னு சொன்னால் ஸோ வீடு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறேன் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் தள்ளி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்ம தான் வந்து சேரும். நம்மளோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே கூட இதே மாதிரி விஷயங்கள் பேசிகிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடுகள் அடுத்த முறை சந்திக்கிறேன். இஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் நல்லா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.